Dancers are the messengers of God. Now hold your breath for the next performance, a dance drama which says God is unique for all happenings in the world. He is the creator, protector and destroyer. Here is a girl admiring the nature. She finds a beautiful bird chirping on a tree which drops a fruit seed which grows up into a beautiful plant, the hero of this dance drama. Okay everyone, hold your hearts to see this dazzling performance by 3rd to 10th standard students. Thank you.
their trees rise, we should greet them with cats. Wow, what a magical and salvo performance. The grace and elegance of our roots can hardly be compared to anything else. What a graceful show. Well, come back now. Let's come back to reality. Let's come back to the theatre of life. Actually, life itself is a drama, and we are all artists performing our characters assigned to us by God. Now, it's time to watch our next performance based on the number 2, which is a Tamil entertaining play titled as Ennamma Neenga Ippadi Pandringalema, which will depict good and bad by 7, 8 and 9 students. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? என்னங்க டயலாக் நினைச்சீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதான் எங்க டிராமா டைட்டில். இனிமே தான் மெயின் பிக்சர் வருது, அதையும் பாருங்க. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? நேற்று சரவண மீனாட்சி சீர் என்ன பார்த்து? எதுப்பா அந்த விஜய் டிவில 8:30 போடுவானே, அதுதானே? அந்த மீனாட்சி இருக்குல்லப்பா, அதுக்கு சரவணோட கல்யாணம் ஆகும்னு பார்த்தா வேட்டையனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அப்புறம் அப்புறம் என்ன கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டா? ஐயோ, எங்க வெள்ளாம வளையுமடி நாட்டாம கைய சஞ்சா. யோ, எவன் அவன் சொம்ப கண்ணு நீங்க வச்சது? சார், நீங்க தானே தீர்ப்பு சொல்ல போறீங்க? நான் என்ன நாட்டாம சரத்குமாரா இல்ல சின்ன கவுண்டர் விஜயகாந்தா? எனக்கு எதுக்கியா சொம்பு? எடியா இது முதல்ல வந்தோடனே ஆரம்பிச்சுட்டானுங்க. மிஸ்டர் கீரிப்புள்ள. எஸ் மை லார்ட். இன்னைக்கு என்ன பிரச்சனை? அதுவா, வீட்டுக்கு போனா பொண்டாட்டியோட பிரச்சனை, வெளியே வந்தா ஆட்டோக்காரோட பிரச்சனை, மீட்டருக்கு மேல 20 ரூபாய் தான், 20 ரூபாய் தான் சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. நம்ம சொந்த பிரச்சனை கேட்கலையா? கோர்ட்டுல என்ன பிரச்சனை? ஓ, கோர்ட்டுலயா? இது வரைக்கும் 2 பட்டன் போயிருச்சு, டயர் பிரிஞ்சுகிட்டே வருது மை லார்ட். யோ கீரிப்புள்ள, அவர் என்ன நீதிபதியா இல்ல டெய்லரா? அவர்கிட்ட தையல் பிரிஞ்சுகிட்டே வருதுன்னு வேற காமிக்கிறேன், கட்டுப்பேத்துறார் மை லார்ட். இந்த மயில் வாகனத்துக்கு இதே வேலைதான், என் கவுண்டரை என்கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருப்பான். வழக்குக்கு வாங்கையா? எஸ் மை லார்ட். மயிலாட், இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக எனது கட்சிக்காரர் முருகனை வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். முருகர் முருகர் முருகர். ஆறுபடை வேல் முருகா வா வா வா, அன்பனுக்கு வாத்தியாரே வா வா வா, சுட்ட பழம் தந்தவனே வா வா வா, சூரனையே வென்றவனே வா. முருகா, நீ ஒரிஜினலா? முருகனுக்கு எப்பவுமே குறும்பு தான். போ முருகா, உனக்கு என் மேல கருணையே இல்ல. என் பையன் 12th எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு பழனி கூட்டின்னு வந்து மொட்டை அடிச்சேன், ஃபெயில் ஆக்கிட்டே முருகா. நான் என்ன பையன் இந்த பேப்பரை கரெக்ஷனா பண்ண, உன் பையன் மொட்டை அடிக்கிறதுக்கு பதில பிட் அடிச்சிருந்தா எப்பயோ பாஸ் ஆயிருப்பான். உங்க வீட்டு பிரச்சனைலாம் அப்புறம் வச்சுக்கோங்க, நான் முதல்ல முருகாட்ட போய் சத்தியம் வாங்கிட்டு வந்துடுறேன். முருகா, நாளைக்கு நடக்க போற குதிர் ரேஸ்ல 7 நம்பர் குதிரை ஜெயிக்கணும் சத்தியம் பண்ணிட்டா முருகா? போங்காக்கே, ஏற்கனவே 8 நம்பர் குதிரை எனக்கு காசு கட்டிட்டாங்க யார், 7 நம்பர் குதிரை எல்லாம் ஜெயிக்க வைக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. யோ, போனமா சத்தியம் வாங்கினமான்னு வர வேண்டியதானையா? அங்க என்ன வளவலன்னு பேச்சு, இதுல சென்டிமெண்டல் சாங் வேற. போய் உட்காரியா. சாரி மை லார்ட். முருகா, கப்சா அடிக்க மாட்டேன், பீலா விட மாட்டேன், யார்கிட்ட என்ன ஆட்டியா போட மாட்டேன், சத்தியம் பண்ணித்தா. சரி, நீங்க சொன்னதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஆமா, நீங்க பேசுறது என்ன மொழி? உருது. நீ தமிழ் கடவுள் தானே, உனக்கு தமிழ் கூட தெரியாதா? நீ பேசுற தமிழ்னா அப்ப அவையார் பேசுறது ஆஃப்டர் இங்கிலீஷா? ஆஃப்டர் இங்கிலீஷா? நான் பேசுறது இவருக்கு புரிய மாட்டேங்கிறது, இவர் பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது. மிஸ்டர் கீரிப்புள்ள. மை லார்ட். நீங்க போய் விசாரிங்க.
அப்புறம் வீட்ல அம்மா அப்பா நல்லா இருக்காங்கல எல்லாரும் நல்லா இருக்காங்கல மிஸ்டர் கேரிப்பல்ல மை லார்ட் என்ன பண்றீங்க நீங்க தான் விசாரிக்க சொல்லுங்க மை லார்ட் அத அம்மா அப்பா நல்லா இருக்காங்களான்னு கேட்டிட்டு இருக்கேன் அப்படியே மெடிக்கல் ஷாப்க்கு போய் ஒரு பாட்டில் ஹார்லிக்ஸும் நாலு சாத்துக்குடியும் வாங்கிட்டு வந்து விசாரிங்க ஆமா மை லார்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் ஏறிக்கிட்டே போகுது எப்ப ஏத்துறா எப்ப இறக்குறானே தெரியல ஐயோ எங்கயா போற ஒரு ஃப்ளோல சொன்னா அதலாம் அப்டேட் பண்ணிடுவியா வந்து வழக்க விசாரியா இங்க பாருங்க நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் நான் கேக்கிறதுக்கு ஒரு பதில் சொன்னா போதும் சரி பதில் சொன்னாலே பெரிய விஷயம் தான் உங்க பேர் என்ன கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் வேலன் நிறுத்துங்க நிறுத்துங்க ஏதாவது ஒரு பேரை மட்டும் சொல்லுங்க எனக்கு இந்த மாதிரி பல பேர் உள்ளன இதில் நான் எந்த பேரை சொல்ல ரேஷன் கார்டு இருக்க பேரை சொல்ல எனக்கு ரேஷன் கார்டே இல்லையப்பா அப்செக்ஷன் மை லார்ட் இவர்கிட்ட முதல்ல ரேஷன் கார்டே இல்ல அதனால் இபிகோ 300 மெயில் வாங்கினது என்னதுயா தங்களுக்கு தெரியாத சட்டம் எதுவும் இல்லை அதனால் தமிழ் சட்டத்தை நீங்களே எடுத்து அவருக்கு தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மை லார்ட் அப்செக்ஷன் மை லார்ட் இவர் என் கேஸ திசை திருப்ப பாக்குறாரு ரைட்ல திருப்ப பாக்குறாரா லெஃப்ட்ல திருப்ப பாக்குறாரா வாய மூடிட்டு உட்காரையா நீங்க கண்டினியூ பண்ணுங்க மை லார்ட் இவர் முதல்ல முருகரே இல்ல முருகரான்டா இவர்கிட்ட வேல் இருக்கணும்ல ஓ வேலை கேக்குறீங்களா வேலே டீ கடைக்கு போய் டீ வாங்கிட்டு வர பேருக்கா இப்ப வந்துருவான் அந்த வேல் இல்ல உங்க கையில இருக்க தங்க வேலைங்க தங்க வேலை பத்தி நீ எது கேக்குற இவருக்கு இதே வேலை தான் முருகா தங்கத்தை கண்ணில பார்த்தா போதும் அப்செக்ஷன் மை லார்ட் இவரு இவரு என்ன கேஸ் திசை திருப்ப பாக்குறாரா ஆமா போய் உட்காரியா மிஸ்டர் மைவாகனோ நீங்க வழக்கு என்னன்னு சொல்லுங்க எஸ் மை லார்ட் மை லார்ட் எனது கட்சிக்காரர் முருகன் ஏமாந்திருக்கிறார் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் சீட்டிங் செய்யப்பட்டிருக்கிறார் மூணுமே ஒண்ணுதான் விஷயத்துக்கு வா சாரி மை லார்ட் மை லார்ட் உலகத்தை சுத்தி வந்தா மாம்பழத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அமுச்சு விட்டுட்டு அந்த மாம்பழத்தை இவரோட அண்ணன் கணேசனுக்கே கொடுத்துட்டாங்க இது என்ன நியாயம் மை லார்ட் அதனால் இந்த கேஸை விசாரிக்க மிஸ்டர் கணேசனை வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் கணேசனை வர சொல்லியா கணேசன் கணேசன் இருத்துங்க கணேசனா அது யார் இங்க என்ன சொல்லுது கின்னேஸ் கின்னேஸ் சொல்லுதா ஓ அவரா இவர்தான் அவரு ஆ கணேசன் 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 கணேசா இப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கோம் உனக்கு தெரியுமா என்ன வழக்கு போல ஒரு கொழுக்கட்டி ஒரு ரூபாய் காயினும் கொடுக்கறதுக்காக கூட்டிருப்பீங்க கவர்மெண்ட் எப்பவும் 10 ரூபாய் காயின் ரிலீஸ் பண்ணிட்டாங்கப்பா கொஞ்சம் 10 ரூபாயே கொடுங்க விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு மிஸ்டர் கணேசன் சம்மந்தம் இல்லாம பேசாதீங்க இது நீதிமன்றம் நான் மட்டும் என்ன அஜித் ரசிகர் மன்றம் நான் சொன்னேன் இப்படி எல்லாம் கோர்ட் அவமதிச்சு பேசுனீங்க உங்களுக்கு பெனால்டி கொடுப்போம் என்னது பெனால்டி கொடுக்க போறீங்களா கொடுக்கறதா கொடுக்குறீங்க டீல கொஞ்சம் சக்கரை தூக்கல கொடுங்க வீட்டுல சக்கரையே போட மாட்டேங்கிறாங்க கேட்டா விலைவாசி ஏறிடுச்சு ஏறிடுச்சுன்னு சொல்றாங்க மை லார்ட் எக்கிருப்புல நீ என்ன லாயரா இல்ல டீ கடை நாயரா பெனால்டிக்கு டீக்குமே வித்தியாசம் தெரியல நீ உன்னை எல்லாம் எவையா உள்ள விட்டது புட்டிங்க சார் புட்டிச்சு ஜெயில போட்டுங்க சார் சரி நிறுத்துங்க கண்டினியூ பண்ணுங்க எஸ் மை லார்ட் நான் அடுத்து சொல்றேன் இவர் கணேசனே இல்ல கணேசன் இல்லாம பின்ன ஊர் எல்லாம் மைக்கேல் ஜாக்சனா அப்படி இல்ல கணேசன்னா இவர்ட்ட தொப்ப இருக்கணும் ஆனா இவர்ட்ட தொப்பையே இல்ல அப்பவே சொன்னேன் நிறைய சாப்பிடு கேட்டியா அதாவது எனது கட்சிக்கார கணேசன் ஆர்பிடெக் எலைட் யூஸ் பண்ணி ஸ்விம் ஆயிட்டாரு எப்படி வாங்கணும் நான் தான் வாங்கி கொடுத்தேன் அது ரொம்ப ஈஸி 0444050 4050 மேக் கால் ஓ இதுவா அது இல்ல அதுதான் இது அட நிறுத்துங்கயா இது என்ன திருவிளையாடல் கேஸா இல்ல டெலிபை விளம்பரமா இங்க வந்து அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க மரியாதையா கேஸ் விசாரிக்கிறீங்களா இல்ல நான் எழுந்து வீட்டுக்கு போட்டுமா எழுந்து போனா எனக்கு சந்தோஷம் தான் மை லார்ட் இந்த கேஸை இன்னும் கொஞ்சம் டீப்பா விசாரிக்க மிஸ்டர் பரமசிவனை வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பெர்மிஷன் கிராண்டட் பரமசிவன் 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 போயா இவர் கோட்டுக்கு ஆயுதம் அதாவது விபாத் கொண்டு வரார்
பண்றாரு அது வெப்பன்ஸ் இல்லையா வெப்பன் ஒரு மனுஷன் உயிர் போற நிலமையில தான் கரெக்ஷன் பண்றாரு பாரு உண்மையா சொல்லுங்க உங்களுக்கு அந்த மாம்பழம் எப்படி கிடைச்சது வேப்பமரத்துல கிடைச்சது மாம்பழம் மாமரத்துல தானயா கிடைக்கும் இதெல்லாம் ஒரு கேள்வியா இல்ல மைலார் அந்த சண்டை நடக்க போந்து அது மாம்பழ சீசனே இல்ல பலாப்பழ சீசன் அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதப்பா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நாரதர் தான் நாரதரே கூப்பிட்டு விசாரிங்க மைலார் இந்த கேஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பா விசாரிக்கிறதுக்கு நம்ம நாரதரை அழைக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நாரதரை கூப்பிடியா நாரதர் 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 நாராயண 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 ஏ நாரதா உன்னை கூப்பிட்டா நீ மட்டும் வர வேண்டியதானயா ஏயா நாராயணன் வேற கூப்பிடுற அதான் குண்டர இடம் இல்லைன்னு தெரியுதுல்ல நாரதா அந்த குடும்பத்துல நாலு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு ஒரே ஒரு மாம்பழத்தை எடுத்துட்டு வந்து ஏன் ஒழுங்கா இருக்கிற குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கின இவரே பெரிய கலகவாதி இவன் அதுக்கு மேல வேற ஒரு கிலோ வாங்குவதற்கு அது ஒன்னும் பங்களப்பள்ளி அல்ல அப்ப என்ன அல்பான்சாவா அது ஞானப்பழம் ஞானப்பழத்தை உண்டால் ஞானம் வரும் அப்ப புளியங்கா பழத்தை சாப்பிட்டா புளி வருமா இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்க எனக்கு கோபம் வரும் அடுத்த சுத்தி வரும் மரியாதையா கேச விசாரிங்கயா எங்க ஓட பாக்குறீங்க இல்லங்க நீங்க ஓட பார்த்து நான் பாத்துட்டேன் நாராயணன் டிஃபன் கேட்டாரு வாங்கிட்டு வந்து தந்தரலான்னு ஒரு ஐடியா நாராயணன் டிஃபன் கேட்டாரா நானே வாங்கி தரேன் யோ மயில் வாங்கலாம் கேட்டுக்கோ என் காசு போனாலும் பரவாயில்ல இந்த கேஸ் நான் ஜெயிச்சே ஆகணும் அப்ப கீரிக்குள்ள நீங்களும் கேட்டுக்கோங்க எனக்கு ரெண்டு இட்லி நாலு வகை சட்னி இட்லி எப்படி இருக்கணும் தெரியுமா பூ மாதிரி இங்க தட்டுல வைக்கிறதா தலையில வைக்கிறதானே வித்தியாசம் தெரியக்கூடாது யோ நான் என்ன வக்கீலா இல்ல வஸ்தபன் ஓனரா என்கிட்ட இவ்வளவு பெரிய ஆர்டர் கொடுத்துட்டு இருக்க ஆர்டர் 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 அதான் சார் கொடுத்துக்கிட்டு இருக்கா அட நிறுத்துங்கயா ஒரு சின்ன மாம்பழத்துக்காக ஆரம்பிச்ச வீட்டு பிரச்சனைய கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்களேயா இந்த பிரச்சனை மட்டும் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வராம இருந்திருந்தா நான் நிம்மதியா வீட்டுல தூங்கிருப்பேன் நான் அது சரவண் மீனாட்சி சீரியல் பாத்திருப்பேன் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல பாவம் சரி போதும் நிறுத்துங்க இந்தாங்க இந்த மாசாவை குடிச்சு காம்ப்ரமைஸ் ஆயிக்கோங்க எப்பொழுதும் மாம்பழ நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லு அதுல ஏதாவது கலப்பட இருக்க போகுது அட போங்கயா நாங்களே காம்ப்ரமைஸ் ஆயிக்கிறோம் அண்ணன்டா தம்பிடா நகருங்கயா நண்பேண்டா